டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய மகளிர் ஹாக்கி அணி முதல் முறையாக அரையிறுதிக்கு முன்னேறி புதிய சாதனை படைத்துள்ளது டோக்கியோ ஒலிம்பிக்கில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஹாக்கி காலிறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியாவை இந்தியா எதிர்கொண்டது இதன் இருபத்தி இரண்டாவது நிமிடத்தில் இந்திய வீராங்கனை குர்ஜித் கவுர் கோல் அடித்தார் அதன் பின்னர் எந்த அணியும் கோல் அடிக்கவில்லை இதன் மூலம் ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் இந்திய அணி வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது அரையிறுதிப் போட்டியில் அர்ஜென்டினாவை இந்தியா எதிர்கொள்ள உள்ளது இந்திய மகளிர் அணி அரையிறுதிக்கு உள்ளது குறித்து மத்திய விளையாட்டு மற்றும் இளைஞர் நலன்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இந்திய மகளிர் அணிக்கு வாழ்த்து தெரிவித்து அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் இது சிறந்த ஆட்டம் என தெரிவித்துள்ளார் டோக்கியோ ஒலிம்பிக் போட்டிகளில் இந்திய மகளிர் ஹாக்கி அணி ஒவ்வொரு நகர்விலும் வரலாறு படைத்து வருகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆஸ்திரேலியாவை தோற்கடித்து முதல் முறையாக அரையிறுதிக்கு இந்தியா முன்னேறியுள்ளது என்றும் நூற்று முப்பது கோடி இந்தியர்களும் மகளிர் ஹாக்கி அணியின் பின்னால் உள்ளனர் என்றும் அனுராக் தாக்கூர் தெரிவித்துள்ளாா் இந்திய மகளிர் அணி அரையிறுதிக்கு உள்ளதை பாராட்டியுள்ள மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும் என்ற நம்பிக்கை தமக்கு இருந்ததாக தெரிவித்துள்ளார் இரு ஹாக்கி அணிகளும் அரையிறுதிக்கு இருப்பது இந்தியாவுக்கு மிகப்பெரிய பெருமை அளித்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் ஆஸ்திரேலிய அணியை வீழ்த்தி இந்திய பெண்கள் ஹாக்கி அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளதை அறிந்து பூரிப்பு அடைவதாக தெரிவித்துள்ளார் வரலாறு படைத்துள்ள மகளிர் அணி போட்டிக்கு முன்னேறி ஒலிம்பிக்கில் பதக்கத்தை கைப்பற்ற அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார்